ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்சிபி டீமோட புதிய திட்டத்தை பற்றியும், ஸோ ஒரு ஸ்டார் ஆர்சிபி பிளேயரோட ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபியூச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுடைய ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஓப்பனிங் இறங்குறது யார் அப்படிங்கிற ஒரு டவுட் இனிமே இருக்குது. விராட் கோலி கண்டிப்பாக இப்போ ஒரு ஃப்ரைம் ஃபார்மில் இருக்கிறாரு, ஸோ அவர் ஓப்பனிங் அனுப்பி அவரோட ஃபார்மை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு ஓப்பனிங்கில் ஃபாஃப் டூப்ளர்ஸோட இப்போ ஆர்சிபி ரஜத் படிட்டரை ட்ரை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் டைகர் அவங்க வந்து அஃபீஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆர்சிபிக்காக வேற லெவலில் வந்து மாசான இன்னிங்ஸ் 50 செஞ்சுரின்னு எல்லாமே போட்டு அஸ்தி இருக்கிறாரு. பட் அவர் விளாண்டது மிடில் ஆர்டரில், நாட் ஆஸ் அ ஓப்பனர். பட் டொமஸ்டிக் சைடில் ரஜத் படிட்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மனாகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அதே நேரம் ஆர்சிபி டீம் நிறைய ஓப்பனிங் காம்பினேஷனாக லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணாங்க. லைக் வைஸ் ஆஃப் அனுஜ் ராவத்தில் இருந்து விராட் கோலி அப்படின்னு சொல்லி நிறைய ஓப்பனிங் காம்பினேஷன் அவங்க ட்ரை பண்ணியும் அது வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன், விஷன் 11. ஸோ விஷன் 11 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிஎஸ்கேவை ஸ்பான்சராக கொண்ட ஒரு ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் என்ட்ரி ஃபீஸஸ் எல்லாமே மற்ற ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கமிஷனும் அவங்கக்கிட்ட எதுவும் கிடையாது, ப்ராஃபிட் ரொம்ப அதிகம். ஸோ அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கேவோட அந்த ஸ்பான்சர்ஷிப்பில் இருக்கிறதுனால வேறு லெவலில் அவங்க மேட்சஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுடைய விஷன் 11 டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 500 ரூபீஸ் உங்களுக்கு கேஷ் போனஸும் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் லோ என்ட்ரி ஃபீஸஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஈஸியாக உங்களால் வின்னும் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மேட்சை வந்து செலக்ட் பண்ணி அதிலிருந்து 11 பிளேயர்ஸை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய என்ட்ரி ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி விளையாட வேண்டியதுதான். ஸோ மறக்காமல் விஷன் 11 லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் வச்சுருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ன பண்ண போகிறாங்கன்னா ரஜத் படிட்டரை வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மனாக வந்து ப்ரொமோட் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ ரஜத் படிட்டர் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கிளிக் ஆயிருச்சு அப்படின்னா ஆர்சிபி டீமோட பர்மனன்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் ஐபிஎல்ல இருந்தும் டபிள்யூடிசியிலிருந்தும் ரூல் அவுட் ஆயிருக்கிறாரு. ஓடிஐலையும் அவரோட அந்த வேர்ல்டு கப்பில் அவரோட ரிட்டர்ன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆனால் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த ஒரு பேக்கப் சைடில் ரஜத் படிட்டரை தான் பிசிசிஐ இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கை ஓடிஐயில் அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரோட பேக்கப்பாக வேர்ல்டு கப்பில் நம்மளுடைய ரஜத் படிட்டர் தான் இருக்க போகிறார். வேர்ல்டு கப் அக்டோபர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஷெட்யூல் வைஸாக தெரியும். ஸோ ரஜத் படிட்டரோட இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் அவருடைய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு மிகப்பெரிய அடிக்கலாக இருக்க போகுது அப்படிங்கிறத உண்மை. ஸோ இந்த ஐபிஎல் 2020 ரஜத் படிட்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிளம்புறனாலும் சரி, மிடில் ஆர்டரில் கிளம்புறனாலும் சரி, எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவார் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் கால் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அந்த விடைபெறுவது கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.